இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மீன் ஒரு முக்கால் கிலோ மீன், அப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம், தக்காளி அதே மாதிரியே ஒரு கப்பு, ஒரு மூணு தக்காளி வருது, மூணு தக்காளி, மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு, கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூனு, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு, வெந்தயத்தூள் அரை ஸ்பூன், அதேமாரி தாளிக்க கறி வடவும் வெங்காய வடவும், இது இல்லைன்னா நீங்கள் கடுகுளுந்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, தேங்காய் அரை கப்பு, அப்புறம் தாளிக்க கருவேப்பிலை, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு, நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் இந்த சைஸில் புளி, ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க கரைச்ச தண்ணி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆறணுன்னா அதையும் இந்த தேங்காயையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒன்றா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி அதை ஊற்றிக்கோங்க அதில். அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச விழுது, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்குனது, அப்புறம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சாங்களே அந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிண்ணத்துலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுப்பில் வச்சு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு, இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ அந்த மீன் குழம்புக்கு நம்ம தாளித்து போட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு 3 ஸ்பூன். அடுத்து கறி வடவம் வெங்காய வடவம் தாளிச்சுக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் கடுகுளுந்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருந்தோம்னா அது போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்புல போட்டுடலாம். அடுத்து வெந்தயத்தூள், மிளகுத்தூள், இது நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.